சர்வதேச தொழிலாளர் தின கொண்டாட்டம். மே தின பூங்காவில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தொழிலாளர்களை வாழ்த்தும் அரசாக மட்டுமல்லாமல் தொழிலாளர்களை வாழ வைக்கக்கூடிய அரசு திமுக அரசு. ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 102 ரூபாய் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டரின் விலை 2355 ரூபாயாக அதிகரிப்பு. தொழிலாளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். இலங்கை மக்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உதவிப் பொருட்களை அனுப்பி வைக்க நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் ஜீமன் தியாகராஜா நெஞ்சார்ந்த நன்றி. சென்னையில் ரெனால்ட் நிசான் கார் தொழிற்சாலை மூடப்படும் என்ற செய்தி முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது. கற்பனைகளால் வடிவமைக்கப்பட்ட அனுமானம் என ஓ பன்னீர்செல்வத்துக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. பீகாரில் தரமற்ற பொருட்களை கொண்டு 1710 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் நவீன மேம்பாலம் லேசான இடி மழைக்கே இடிந்து விழுந்ததால் அதிர்ச்சி. வடகிழக்கு மாநிலங்களில் ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 56 பழங்குடி சமூக கலாச்சார அமைப்புகளின் சம்மேளனம் போர்க்கொடி. கோத்தகிரி மலைப்பாதையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை சுற்றுலா வாகனத்தை தாக்கியதால் பரபரப்பு. இந்தியாவில் 122 ஆண்டுகள் காணாத அளவுக்கு ஏப்ரல் மாதத்தில் வாட்டி வதைத்த வெயில். மே மற்றும் ஜூனில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. லாலிகா